இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் நாம் பார்க்க போகிறோம். நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 14/12/2021. அதே போல் தமிழ் மாதத்தில் பிளவு கார்த்திகையுடைய 28வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி. ஸோ இந்த ஏகாதசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் 4 மணி நேரம் சிறப்பான நேரமாக இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ரிஷப ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்கள் மாறுவதற்கு இந்த விஷயங்கள் வந்து செய்தாகணும். அதே போல மறந்தும் இந்த விஷயங்கள் வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில் நாளைய கார்த்திகை ஏகாதசியில் என்ன 4 மணி நேரம் இருக்கு, அந்த 4 மணி நேரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஏன் ரிஷப ராசிக்காரங்க கட்டாயம் செய்யணும் போன்ற முக்கியமான ஆன்மீக தாள்களை இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்மீக தாள்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயினாக ரிஷப ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் முக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதமாக தமிழ் மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருது. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கார்த்திகை மாதம். ஸோ இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமான் முருகனுக்கு ரொம்ப உகந்த மாதம். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிவபெருமான் முருகனுக்கு உகந்தது போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெருமாளுக்கு உகந்தது என்று சொல்லப்படுது. காரணம், இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாளான ஏகாதசி நாள். ஸோ பெருமாள் வழிபாடு செய்கிறதுல அவருடைய அருளை பெறுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏகாதசி. ஸோ கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசினால் கார்த்திகை மாதம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மாதம். ஸோ இந்த மாதத்தில் நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன ஒரு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. சூட்சமமாக இந்த வழிபாடு செய்கிறதுனால பல நல்லது வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும், மெயினாக ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கும். காரணம், ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஏகப்பட்ட கஷ்டங்கள் நிறைந்த மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கிரகங்களோட அடிப்படையில் சொல்லப்பட்டதுனால ரிஷபராசிக்காரங்க கட்டாயம் இந்த வழிபாடு நாளை தினம் செய்யணும். ஸோ பெருமாளுக்கு நாளை தினம் குறிப்பிட்ட 4 மணி நேரம் பெருமாளுக்கு இந்த ஒரு வழிபாடு நீங்கள் செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கெட்டதுமே நன்மையாக மாறும். கிரகங்கள் என்னதான் உங்களை வீழ்த்துவதற்கு சூழ்ச்சி செஞ்சாலும் அந்த கிரகங்களை முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வழிபாடு, நான் சொல்கிற வழிபாடு அனைவருமே செய்யலாம், மெயினாக ரிஷபராசிக்காரங்க செய்யணும். ஸோ அனைவருமே செய்கிறதுனால சூட்சமமாக எல்லா வகையான பலன்களும் பெற முடியும். அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி கிடையாது, வைகுண்ட ஏகாதசி ஜனவரி கிட்ட தான் வரும். ஸோ இப்போ நாளை தினம் வரக்கூடிய ஏகாதசி நார்மலாக மாதம் மாதம் வருள்ள அந்த ஏகாதசி. ஸோ கார்த்திகை மாதத்தில் வந்ததுனால இந்த ஒரு வழிபாடு வந்து செய்யணும். ஸோ இப்போ வந்து கார்த்திகை ஏகாதசியோடைய முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக வந்து நாளைய ஏகாதசியில் என்ன குறிப்பிட்ட நேரம் வரும், அந்த நேரத்தில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாளை தினம் என்ன நேரம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது காலையில் 6:00 சரியாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 10 வரை, 6:00 to 7, 7:00 to 8, 8:00 to 9, 9:00 to 10. ஸோ நாளை தினம் காலையில் 6:00 to 10 மணி, காலையில் 6 மணி தொடங்கி 10 மணி வரை சிறப்பான நேரம். ஸோ இந்த நேரத்தில் தான் நான் சொல்கிற விஷயத்தை வந்து செய்யணும். 4 மணி நேரம் இருக்குது, இந்த 4 மணி நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த 4 மணி நேரத்துக்குள்ளே கட்டாயம் நான் சொல்கிற விஷயத்தை செய்தாகணும். நான் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும், நீங்கள் வேறு ஏதாவது செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் கிடைக்காது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த 4 மணி நேரத்தில் செய்யக்கூடாத சில விஷயமும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க, நாளை தினம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க, என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஓ நாராயணாய அப்படிங்கிற இந்த 8 எழுத்த மந்திரத்தை வந்து ஜெபிக்கணும். நம்ம காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 7 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, எந்திரிச்ச உடனே இந்த 8 எழுத்து மந்திரத்தை வந்து ஜெபிக்கணும். ஸோ ஜெபிச்சுட்டு நம்ம அடுத்ததாக சில வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கணும்.
அதே போல் நாலு தினம் நாம் சாப்பிடக்கூடிய உணவு சைவம் மட்டுமாக மட்டும்தான் இருக்கணும். அசைவத்தை வந்து தவிர்த்துக்கணும். அசைவத்தை சமைக்கிறதும் சரி சாப்பிட்றதும் சரி நாலு தினம் செய்யக்கூடாது. ஸோ நாலு தினம் செய்தீங்கன்னா நீங்கள் நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்துக்கு உண்டான வரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா கிடைக்காது. ஸோ அதனால் அசைவத்தை வந்து தவிர்த்திருங்க, சமைக்கிறதையும் தவிர்த்திருங்க, சாப்பிட்றதையும் நாலு தினம் தவிர்த்துக்குங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துட்டையும் இதை சொல்லிடுங்க. ஸோ இப்போ வாங்க நாலு தினம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நாம் எந்திரிச்ச உடனே புனித நதிகளில் நீராடணும். குறிப்பிட்ட அந்த நான்கு மணி நேரத்துக்குள்ளே நீராடணும். நாம் புனித நதிக்கு இப்போ போக முடியாது. ஸோ இப்போ திரும்ப வைரஸ் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வீட்டிலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம புனித தண்ணியை உருவாக்கலாம். ஸோ நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கங்கை நீர் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா அதை சேர்த்துக்குங்க. ஒருவேளை கங்கை நீர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள், வேப்பலை, பச்சை கற்பூரம் இது எல்லாமே வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை வந்து கங்கை நீராக பாவித்து இதில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாலு தினம் குளிச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிக்கிறோம். எந்திரிச்ச உடனே நாம் வந்து ஓம் நாராயணாய அந்த மந்திரத்தை சொல்கிறோம். அதற்கு பிறகு குளிக்கிறோம். குளிக்கக்கூடிய தண்ணீரில் இதெல்லாம் சேர்த்து குளிக்கிறோம். ஸோ நான்கு மணி நேரம் நான் டைம் சொன்னல, அந்த நான்கு மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி கங்கை நீரில் குளிக்கிறத வந்து குளிச்சிடணும். ஸோ குளிச்சுட்டு அதற்கு பிறகு பூஜாரையை வந்து பூஜாரையை சுத்தப்படுத்தி பூஜாரையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்துக்கு அலங்காரம் பண்ணி விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கணும். ஸோ விஷ்ணு காயத்ரியோட மந்திரம் இதுதான். ஓ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரசோதயா அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கணும். ஸோ உச்சரித்தீங்கன்னு வச்சுங்களேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி பொருளாதார பிரச்சனை தீரும், செல்வ செழிப்பு உண்டாகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குளித்து முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்ததாக துளசி பூஜை வந்து செய்யணும். துளசி மடம் இருந்ததுன்னா துளசி மடத்துக்கிட்ட போய் பூஜை செய்யுங்க. ஒருவேளை துளசி மடம் இல்லைன்னா துளசி இலையை கொஞ்சமாக வந்து வாங்கி அதை வந்து பூஜறையில் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த வந்து துளசியுடைய மடமாக பாவித்து அந்த துளசி இதை வந்து பூஜை பண்ணுங்க. ஸோ துளசியுடைய பக்கத்தில் நெய் விளக்கை ஏற்றுங்க. ஸோ ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க. ஸோ இப்போ நீங்கள் காலையில் பூஜறையில் வந்து துளசி மடம் இல்லை அப்படிங்கிறவங்க துளசி இலையை ஒரு இதில் போட்டு அதுக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றுங்க. ஏற்றி கரெக்டாக இந்த மந்திரத்தை 11 முறை இல்லைனா 27 முறை உச்சரிக்கணும். என்ன மந்திரம்னா இதுதான் மந்திரம், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் வாசுதேவாய நம. இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 11 அப்படி இல்லைனா 27 இது மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உச்சரிக்கணும். ஸோ உச்சரிச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த வித தோஷங்களும் பாவங்களும் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இந்த நான்கு மணி நேரத்துக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் வந்து செய்தாகணும். ஸோ அதற்கு பிறகு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போல் உங்களோட வேலைகளை செய்யலாம். அதற்கு பிறகு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாள் வழிபாடு செய்கிறதா இருந்தால் செய்யலாம். இல்லைனா வீட்டிலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு பிடித்த இனிப்பு பலகாரங்கள்லாம் செய்து அது வெள்ள நிறமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ இனிப்பு பலகாரம்லாம் செய்து வீட்டில் கூட பூஜை செய்யலாம். அதே போல் அகத்திக்கீரை கொடுக்கறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பச்சரிசி வெள்ளம் கலந்து கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு தினம் செய்யலாம். இது எல்லாமே வந்து இதை செய்துட்டு அதற்கு பிறகு தான் செய்யணும். பொதுவாக ஒவ்வொரு ஏகாதசிக்கு ஒவ்வொரு வகையான பூஜை வந்து இருக்குது. அதன்படி கார்த்திகை ஏகாதசிக்கு இந்த பூஜை நாலு தினம் குறிப்பிட்ட நான்கு மணி நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயம் வந்து செய்திடணும். ஸோ இதை செய்துட்டு நாலு தினம் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்துலேயும் துளசி இலையை சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. ஸோ நாலு தினம் துளசி இலையை நம்ம வந்து தண்ணீர்லேருந்து எல்லாத்திலுமே பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ இதை வந்து மறக்காமல் வந்து குறிப்பிட்ட நான் சொன்ன அந்த நான்கு மணி நேரத்துக்குள்ளே செய்யுங்க. இதை செய்து அதற்கு பிறகு நீங்கள் பெருமாளோட பூஜை எது வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி செய்தீங்கன்னா வருமான குறை, தொழில் நஷ்டம், வேலை இல்லாமல் இருக்கிறது இருக்கக்கூடிய அத்தனை தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் ஏகாதசி பூஜை வந்து செய்யலாம். அதே போல் இந்த நான்கு மணி நேரம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த நான்கு மணி நேரம் கட்டாயம் தூங்கக்கூடாது. நீங்கள் நாளைய தினம் ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சிடணும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த நான்கு மணி நேரம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும். உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, அரை உப்பு வந்து போட்டுக்குங்க. அதே போல் இந்த நான்கு மணி நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெளியே போகிறது, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலை செய்கிறது இதெல்லாம் வந்து செய்யாமல் இந்த பூஜை மட்டும் செய்யணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பார்த்து இது பண்ணுங்க. அதே போல் இந்த நான்கு மணி நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு சுத்தமாக இல்லைனா சுத்தப்படுத்துறது இது எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ மறந்துடாதீங்க.
ஸோ அவ்வளோதாங்க. நாலு தினம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மெயினாக ரிசபராசிக்காரங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பயனுடையன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஏகாதசியோடைய சிறப்பை தெரிஞ்சு நாலு தினம் 4 மணி நேரம் அவங்களும் இதை வந்து செய்து பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து நீங்கள் பார்த்து பயனடைய முடியும் அந்த வீடியோ பார்த்து. ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு அப்டேட்டான இதே போல தாள்களுடன் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.